அவர் இல்லாம இப்ப எங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க கூட எங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு. என்னடா அவர் விக்கெட் கீப்பர் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் அப்படின்னு இருந்துச்சு. அதனால அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். எப்பவுமே லவ் யூ தல. ரொம்ப ரொம்பவே ஈகரா இருக்கேன். இப்போ சிஎஸ்கே ஜெர்சி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், ரெடியா கண்டிப்பா போய் பார்ப்பேன். நாங்களாம் அதுக்கு தான் வெயிட்டிங். நான் தான் கட்டிட்டே இருப்பேன். இப்ப என் வாய்ஸ் எப்படி இருக்கு? இதை விட மோசமா இருக்கு. காத்து தான் வரும். தோனி மேட்ச் எல்லாம் பார்த்தேன்னா தோனி இல்லைனா சிஎஸ்கே இல்ல, சிஎஸ்கே இல்லைனா கிரிக்கெட்டே இல்ல. தோனி வந்து வார்த்தையே இல்லைங்க, ரொம்ப பிடிக்கும். தோனிக்காக தான் கிரிக்கெட்டே பார்ப்பேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஏஷியா கப் நடக்குது, தோனி இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, பாக்குறதே இல்ல. கோலியும் பிடிக்கும், பட் தோனியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தலை தலை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. செம ஹாப்பி. இந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் பரா தெரியல. சோ இந்த வருஷம் இப்பவே டிக்கெட்ல தேட ஆரம்பிச்சிட்டேன். ஐபிஎல் எப்படியாவது போயிடணும், எப்படியாவது போய் கடைசியா தலை தரிசனம் கண்டிப்பா. ரெண்டு தடவை மேட்ச் கிரவுண்ட்ல போய் பாத்திருக்கேன். சோ தோனிக்காக தான். தோனி மறுபடியுமே கேப்டனா நீடிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தெரியும் ப்ரோ, அதெல்லாம் சேப்பாக்கு எப்ப விடுவாங்க போலான்னு இருக்கோம். நியூஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது, படா பார்க்கணும் சேப்பாக்க வருவாரு அப்படின்னு. அது லாஸ்ட் மேட்ச் நான் சிஎஸ்கே சென்னையில் தான் விளையாடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா மேபி சேப்பாக்கத்துல அப்படி அந்த லாஸ்ட் ஓ போயிடுவோம் ப்ரோ, கண்டிப்பா போயிடுவோம் ப்ரோ. இந்த வாட்டி மொமெண்ட் எப்படி இருக்கும் அவ்வளோ கிரௌண்ட்ல தோணி இருக்கும்போது? ப்ரோ தெய்வத்தை பாக்குற மாதிரி ப்ரோ. அதெல்லாம் ஏன் அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ? மனுஷன்லாம் அவர்லாம் சும்மாவே இல்லை ப்ரோ. அவர் என்ன மாதிரி ஆளு, அவரெல்லாம் பார்க்க முடியுமானே தெரியல. இன்னைக்குமே தோனி ஹேர்ட் பண்றவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவனும் கிடக்குறானுங்க, அவனும் கிடக்குறானுங்க. நம்ம ஆள் எப்பவுமே கெத்து தான். சிஎஸ்கே எப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்கு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ. தோனி ஆடுறாருல அது போதும் ப்ரோ. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து எனக்கு தோனி பிடிக்கும். நான் விராட் கோலி ஃபேன் தான் நான். அதனால தோனி பிடிக்கும், நல்லா ரெஸ்பெக்ட் ப்ரோ தோனி மேலே. இப்போ அவர் வந்து இப்போ மறுபடியும் கேப்டனாக மறுபடியும் இருக்கிறேன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு புயல ஜெயிக்கிறது அது வேற. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் கேப்டனாக இருக்கிறேன்னு சொல்றதே ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் என்ன பயமா இருக்குன்னா, இதுதான் கடைசி சீசனு, நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப மன வருத்தம் ஆகிடும். நம்ம வந்து பார்க்குறதே தோனி வந்து இந்த ஐபிஎல்ல மட்டும்தான். அதுவும் என்ன ஆகுது, அவர் லாஸ்ட்ல வேற இறங்குறாரு. சில மேட்ச்ல வந்து பேட்டிங்கும் பார்க்க முடியல. இப்போ வந்து இந்த சீசன் மட்டும் நல்லா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல கேப்டன் பிடிக்கணும் ப்ரோ. அவ்வளவுதான். ஒரு நல்ல கேப்டனை பிடிச்சிட்டாங்கன்னா ஸ்டே சேரு அது மாதிரி ஏதாவது ஒரு கேப்டனை பிடிச்சாங்கன்னா தோனி அடுத்த நிரப்ப முடியலனாலும் ஒரு நல்ல கேப்டன் இருக்கணும்ல சென்னைக்கு. நம்மளுக்கு சென்னை இப்போ பார்த்தாலும் கப் வச்சுன்னு இருக்கோம். நம்ம தான் ஜெயிக்கணும், அதுதான் வேணும் நம்மளுக்கு. மும்பை வேற அஷ்டானுங்க, அது வேற ரெண்டு வாட்டி மறுபடியும் ஜெயிக்கணும். மற்றவெல்லாம் ஜெயிக்க கொடுக்கல. இப்போ அதுதான் நம்ம வந்து தோனி வந்து ஒரு நல்ல கேப்டனை பிடிச்சி அவர் அப்படியே வளர்த்து விட்டாருனா போதும். ஜடேஜா வேற போயிடுவேன்னு சொல்றாரு, அது வேற ஒரு மனவர்த்தலா இருக்குது. எல்லாமே இருந்து அது நல்லா நடக்கணும். அது ப்ரோ, அவர் எல்லாம் எங்களுக்கு ஆப்போசிட் இருக்காது. எங்களுக்கு காய்க்கு ஆள் இருந்தால் தான் நாங்கள் திருப்பி விளையாட முடியும். இப்போ எங்கள் டீம் மட்டும்தான் இப்போ ஜெயிச்சுன்னா இப்போ ஜிடி பாண்டியா அப்படி ஆட மாட்டேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவருக்கு விளையாட தெரியாது, நாங்கள் ஜெயிச்சாங்க. அவர் இருந்ததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக அடிச்சு அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டுக்கு வெயிட் அனுப்பியிருந்தால் தான் எங்களுக்கு கெத்தாக இருக்கும். பாண்டியான்னு சொல்லலாம், விராட் கோலி இப்போ ஏபிடியும் இல்லை, அவங்க டீமும் போயிச்சு. இப்போ ஆப்போசிட் பிளேயரே இல்லை எங்களுக்கு கஷ்டமாக முக்கிய யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஆப்போசிட் ஆரம்பம் இருந்தால் தான் ஐபிஎல் பார்ப்பாங்க. அது ஜடேஜா இருந்தாலும் யார் பார்த்தா ஃபுல்லாக மாட்டேன். அவருக்காக தான் நான் கிரிக்கெட்டே பார்ப்பேன். தோனி இல்லாத ஐபிஎல், தோனி இல்லாத ஐபிஎல் வேஸ்ட்ங்க. உயிர் இல்லாத உடம்பு மாதிரி. தோனி ஹேட்டர்னு ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா ஆரம்பத்துல? அவனுங்க சும்மா அப்படிதான் பண்றப்பானுங்க. அந்த ஆமா இந்த ப்ளூ ஜெர்சிஸ் அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க பாவம் சும்மா ஸ்மால் பாய்ஸ் பண்ணிட்டு போறாங்க. ஹேட்டர்ஸ் இருக்கனால தான் நம்ம வளருவோம் நல்லா. ப்ரோ நான் ஆக்சுவலா கிரிக்கெட் பாக்குறதே தோனிக்காக தான். ஆக்சுவலா 2010ல ஒரு பஞ்சாபோட செமிஃபைனல் ஒரு அடிப்பார் ஒரு நாக். அதுல இருந்து தோனி ஃபேன் ஆனேன். அதுல இருந்து தோனி ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ ரிட்டர்ன் ஆக அப்புறம் இன்டர்நேஷனல் மேட்ச் நான் பாக்குறது இல்ல. அவர் மென்டார் ஆனது T20 வேர்ல்ட் கப்ல, அதுக்காக பார்த்தேன். ஆனா அதுவும் லாஸ் ஆச்சு. அதான் பட் இப்போ வந்துட்டு நிறைய பேர் தோனி போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் மறுபடியும் கேப்டனா இருப்பேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆமா அது கண்டிப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நேத்து தான் இந்த நியூஸ்லாம் பார்த்தேன். அது கொஞ்சம் லாஸ்ட் இயர் அவர் ரெலிங்குவிஷ் பண்ணிட்டாரு, திரும்ப இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சந்தோஷம் தான். ஆனா அவரு கண்டினியூ பண்ணுவாராங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இது அவரோட கடைசி சீசனா இருக்கலாம். அந்த நியூஸ் பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? கொஞ்சம் சந்தோஷம் தான். அவரோட பேட்டிங் ஃபார்ம் அந்த அளவுக்கு இப்ப இல்ல, பழைய தோனி மாதிரி இல்ல. ஆனா இந்த வருஷம் அவர் திரும்ப வந்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தோனி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் அப்படின்னா தோனி மட்டும் தான், வேற யாரும் இல்ல. அந்த மாதிரி இந்த சீசன்ல அவரும் கேப்டனா நீடிப்பாருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது எவ்வளவு ஹாப்பி அந்த நியூஸ் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னே சொல்ல முடியல. திடீர்னு பார்த்தா பாதியில இருந்து நான் விலகுறேன்றாரு, திடீர்னு வந்து நான் கேப்டனா இருக்கிறேன்றாரு. ஸோ அவர் சொன்னது வந்து கான்ஸ்டண்டா இருந்தா தான் ஹாப்பி. நாங்க ஃபுல்லா இன்னும் ஹாப்பி ஆகல. அது ஓகே, அது கன்ஃபார்ம் தான். அவர் சாட்டிஸ்ஃபையா இருக்குன்னா அப்போ கண்டிப்பா நாங்க ஹாப்பியா இருக்கும். தோனி எவ்வளவு பிடிக்கும்? தோனி ஃபேன் இல்லனாலும் லைக் எனக்கு அந்த தோனியோட மேட்ச்லாம் பார்க்கும்போது லைக் கூஸ்பம்ஸ் வரலாம். அதெல்லாம் கோலியோட ஃபேன். கோலி ஃபேன்?
கோலி ஃபேனா தோனியோட இப்ப ரிட்டர்ன் கேப்டன் ஆகுறன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது எவ்வளவு ஹாப்பி? எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா தோனி லைக் கேப்டன்சி பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தோனி இல்லாத ஐபிஎல் எப்படி இருக்கும்? ஒரு கோலி ஃபேனா உங்ககிட்ட கேக்குறேன், ஜாலியா கண்டிப்பா போர் அடிக்கும். தான் தோனி ஃபேன் இல்லனால எனக்கு தோனி பிடிக்கும் ரொம்ப நாளா. சோ அதனால ஆஃப் கோர்ஸ் போர் அடிக்கும், கடுப்பா இருக்கும் பாக்க. தோனி ஹேட்டருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் மதிக்கவே கூடாது, வர்த்தே இல்ல ப்ரோ. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. கிரிக்கெட்னாலே தோனி தான் எனக்கு தெரியும். கிரிக்கெட்னால அவேர்னஸ் இல்லைனால எனக்கு தோனியோட ஸ்டைல் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நிறைய மேட்சஸ் போயிருக்கேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிருக்கேன். தோனி வந்தாலே சம ஒரு நம்மளுக்கே ஒரு ஹைப் வரும், நம்மளுக்கே ஒரு உள்ள சேர போகிறோம். நம்ம தோனி வந்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் அவர் வந்து சிக்ஸ் அடிப்பார் அந்த மாதிரிலாம். ஆமாம், கான்ஃபிடன்ஸ் மட்டும் வந்துடும். நம்ம தோக்கிற மேட்சே இருந்தாலும் அவர் ஜெயிக்க வச்சுருவாங்க, ஒரு சமமான கான்ஃபிடன்ஸ் வரும். அப்புறம் உங்களுக்கே தெரியும் அவரோட ப்ளே ஸ்டைல் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து கேப்டன்சி எவ்வளோ ரொம்ப கூலான கேப்டன்சி, அதுக்கப்புறம் எல்லாம் இதுவே தெரியும் எல்லாருக்கும். நீடிப்பேன்னு சொல்லிக்கிறாரு, அது மிகப்பெரிய ஹாப்பி. ஏன்னா எல்லா அவன் சொல்கிற மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. இப்போது அவங்களும் இப்போ அவர் வந்து திருப்பி வரேன்னு சொல்லும் போதே நம்மளுக்குலாம் சும்மா ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்குது. ரொம்ப இன்ஸ்டா எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்கில் இருக்காரு இப்போ. செம்ம ஹாப்பி ப்ரோ, ரொம்ப மிஸ் பண்ணேன், வரும்போதே சந்தோஷமாக இருக்குது. தோனி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, தோனிலாம். அண்ட் இப்போ லாஸ்ட் மேட்ச் நான் சென்னையில் அதுவும் சேப்பாக்கத்துலாம் விளையாண்டு தான் நான் போக அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த டைம் நடந்தால் எப்படி இருக்கும்? நான் கண்டிப்பாக போயிடுவேன், கண்டிப்பாக. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் தோனி உள்ளே சேப்பாக்கத்தில் ப்ரோ? தோனி வந்துட்டு அந்த பில்லியன்லேருந்து வரும்போதே நாங்கள்லாம் ஹைப் ஆகிடுவோம், நானும் பை பை ஹை பை ஜாலியாக இருப்பேன். தோனி இல்லாத ஐபிஎல் எப்படி இருக்கும்? நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ, பார்க்கலாம் மாட்டேன். அவ்வளோ தோனி அப்படி இருந்து ரொம்ப பிடிச்சி ப்ரோ. தோனியை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது என்ன பிடிக்கும்லாம் கேட்டால் எப்படி ப்ரோ? இந்த டைம் அவர் கேப்டன் ஆகிறது உங்களுக்கு ஹாப்பி பயங்கரமாக? செம்ம ஹாப்பி ப்ரோ. உங்களுக்கு தோனி எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு பேச? ஆக்சுவலி வீட்டில் எல்லாருக்கும் தோனி பிடிக்கும், ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய சொல்லுவாங்க, அதனால எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சீசனில் கேப்டனாக நீடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த நியூஸ் பார்த்தா ஒரு ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ஸ்டேடியத்தில் அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவர் ஹெல்த்தியாக இருக்கும். என்ன சொல்ல விரும்புகிறீங்க கலாய்க்கிறவங்களுக்கு? கலாய்க்கிறவங்களுக்கு கவுண்டரா வேணாம், எதுக்கு இருந்துட்டு போங்கடா கன்னிஸ். என்ன சொல்ல விரும்புறீங்க கேமரா பார்த்து? தோனி ரொம்ப நாள் இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், சுபட்சமா இருக்கணும் அவரு, அவ்வளவுதான். லாஸ்ட் மேட்ச் நம்ம சென்னை அன்பு மக்களோட சேப்பாக்கம். ஆமா ஆமா, நாங்களாம் அதுக்கு தான் வெயிட்டிங். நான் தான் கட்டிட்டே இருப்பேன். இப்ப என் வாய்ஸ் எப்படி இருக்கு? இதை விட மோசமா இருக்கு, காத்து தான் வரும். தோனி மேட்ச் எல்லாம் பாத்தேன்னா தோனி இல்லைன்னா சிஎஸ்கே இல்ல, சிஎஸ்கே இல்லைனா கிரிக்கெட்டே இல்ல. தோனி வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அவரு மாஸ்டர் மைண்டு, கொஞ்சம் கூலா வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. கடைசி நிமிஷத்துலயும் மேட்ச் தோக்குற நேரத்துலயும் வந்து வந்து எப்படியா ஜெயிக்க வச்சிருவாங்க. நியூஸ் பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடைசி சீசன் சொல்றாங்க ஆனா தெரியல. நியூஸ் பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்து? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தேன் ப்ரோ, தோனி வந்து இது வந்தது அவர் இருக்காரு அப்படி இருக்கான்னு. ரொம்ப இதுவா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம சைல்ட்ஹுட் லெஜெண்ட்னா அவர் தான். நம்ம வந்து அப்பல இருந்து ஆமா சச்சின் பார்த்தது இல்ல, ஆனா தோனியை வந்து நல்லா நேர்ல பாத்துருக்கோம், நல்லா ஆடி எல்லாம் பாத்துருக்கோம். அவர் இருக்கறதான் அவர் சொன்னதுதான் லாஸ்ட் மேட்ச் சேப்பாக்கத்துல. ஆமா அது ரொம்ப நடந்தா எப்படி இருக்கும்? இந்த டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. ஆனா நல்லவேளை கோவிட் அந்த டைம்ல போகாம இருந்தாரு. இந்த டைம் நடக்கிறதுனால எல்லாரும் வருவாங்க, எல்லாம் பார்க்கலாம். கடைசி மேட்ச் கன்ஃபார்மா டிக்கெட் ஃபுல்லா இடம் கிடைக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லாத கிரிக்கெட் எப்படி இருக்கும்? ஐபிஎல் ரொம்ப இதுவாரு, ஆல்ரெடி நிறைய லெஜெண்ட்ஸ் போயிட்டாங்க, அதுவே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. கெயில் இல்ல, டிவிலியர்ஸ் இல்ல, எல்லாருமே இல்ல. இப்ப தோனியும் போயிட்டாருன்னா அவ்வளவுதான், எல்லாம் புது பிளேயர்ஸ் தான் வருவாங்க, ஒரு மாதிரி போரா தான் போகும். அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு, தோனி ரெய்னா கெயில் இவங்க தான் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். ஆமா நல்ல பெரிய ட்ரீட் தான், எல்லாம் தோனி ஃபேன்ஸ் இந்தியன் ஃபேன்ஸ் இது இதுக்கு மேல வந்து தோனி கோலி எல்லாம் பார்க்காம லெஜெண்ட செலிப்ரேட் பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டு அவ்வளவுதான். தோனி இல்லாத ஐபிஎல் எப்படி இருக்கு? பார்க்க மாட்டேன் நான் கண்டிப்பா. தோனி சிஎஸ்கே விட்டு போயிட்டா கண்டிப்பா பார்க்க மாட்டேன். ஏன் அவ்வளவு ஏன் தோனி பிடிச்சது? என்ன ரீசன்? ரீசன்னா கேப்டன் கூல், எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவார், அவர் டென்ஷனே இருக்காது அவர் மூஞ்சில. இப்ப கோலியே எனக்கு பிடிக்கும், பட் அவர் ஒரு வெறியோட இருப்பாரு. தோனி கூலா ஹேண்டில் பண்ணுவாரு, மேட்சும் வின் பண்ணி கொடுத்து ஈஸியா போயிடுவாரு. ஓவரா கொடுத்துட்டு அவர் பாட்டு கூலா போயிடுவாரு, தோனி மாதிரிலாம் வராது. நியூஸ் பார்த்தா ஒரு ரியாக்ட் என்னவா இருந்து? அந்த நியூஸ் பார்த்தாலே செம்ம ஹாப்பி, ஏன்னா இந்த வருஷமே இருப்பாங்களா தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைமே ஜட்டு அப்படியே மாறி மாறி வந்ததுனால அது செட் ஆகல. ஜட்டு வந்தது, ஜடேஜா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஜடேஜாவும் பிடிக்கும், பட் ரொம்ப ஆடா இருந்தது. சோ தோனி போயிட்டா கண்டிப்பா நான் பார்க்கவே மாட்டேன் ஐபிஎல். ஆனா அந்த தோனி ஹேட்ரட்னு ஒண்ணு இந்த ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்றவங்க சொல்லுவானுங்க, நமக்கு தோனி பிடிக்கும், பிடிக்கிறவங்க பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்டஸ் அதிகமா இருக்கிறனால தான் அவர் மேல இருக்காரு. அவனுக்கு ஒரு ஓரமா கலாய்ச்சிட்டு போட்டு நம்ம பண்றத பண்ணிட்டே இருப்போம், அவனுக்கு ஓரமா பேசுறது பேசியதா இருப்பானுங்க, அதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்க முடியுமா? தோனி எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெஷல் தான், எப்பவுமே ஸ்பெஷல். எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தோனி? தோனி அவர் எப்படி இந்தியன் டீம் தான் பிடிக்கும், சிஎஸ்கே தான் பிடிக்காது. அதுதான் பாண்டியா என் பொலாடி அந்த பக்கம், அதனால பிடிக்காது. ஆனா அவர் இல்லைன்னா மொக்கையா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஆப்போசிட்டா நாங்க விளையாண்டா இன்னும் பயங்கரமா இருக்கும், ஃபுல் ஃபயர் ஃபயர் ஃபிளிட்ஜா இருக்கும் பாக்கிறதுக்கே. தோனி மறுபடியும்
ப்ரோ அவர் இல்லைன்னா அப்படியே ஹைப் இதுவாகப்படும் ப்ரோ. ஒரே டீமாக இருக்க மாதிரி ஜெயிச்சு கடைசியிலையும் உங்களே ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம், இப்போ ஃபைனல்ஸில் சிஎஸ்கே இல்லைனா மொக்கையாக இருக்கும், பார்க்க மாட்டாங்க யாரும் அவ்வளோ. அதான் ஹாப்பியா இப்போ தோனி வந்து. ஆ, அது ஹாப்பி தான். லாஸ்ட் மேட்ச் நம்ம சென்னையில் தான். அந்த மொமெண்ட் இப்போ நடக்கணும் ஆசைப்படுறது. அஞ்சு வருஷம் போட்டு அப்படி இல்லை, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். அவருக்கு அவரே சொன்னார்ல, இன்னும் வயசு ஆகலை, கண்டிப்பாக அவருக்கு 30-40 ஆச்சுனாலும் அவர் பார்த்தா அப்படியே இருக்காரு, எப்பவுமே ஃபிட்டு தான். ரன்னிங் பிட்டு ஃபிட்டு இந்த விக்கெட்ஸ்லாம் அவரை மாதிரி முடியவே முடியாது. தோனி நம்ம எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோமோ ஒரு பக்கம் அந்த ஹேட்ரேட்னு ஒன்று ஒரு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரியாக்ட் பண்ணும்போது என்ன தோணும் அந்த மாதிரிலாம். அதான் அவரே அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவாருங்க, அப்படியே கூலாக அவர் பாட்டு எதுக்கு எந்த ஹெட்டுக்குமே அவரும் ரிப்ளை பண்ண மாட்டார். அதே மாதிரி ஃபார்ம்ல இல்லைனாலும் கேப்டன்சிங்கிறது அவர் கரெக்டாக அவரை மாதிரி தான். அந்த ஃபீல்ட் செட்டப்லாம் அங்கே நிற்க வச்சா கரெக்டாக அடுத்த பால் அங்கே கேட்ச் போய் அங்கே விடும், அது அவரால் மட்டும்தான் முடியும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். நம்பர் 7 சேப்பாக்கத்தில் பார்க்க எவ்வளோ ஈகராக இருக்கு. ரொம்ப ரொம்பவே ஈகராக இருக்கேன். இப்போ சிஎஸ்கே ஜெர்சிலாம் வாங்கி வச்சுட்டேன், ரெடியாக கண்டிப்பாக போய் பார்ப்பேன். தோனி இல்லாத ஐபிஎல் எப்படி இருக்கும்? உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா ப்ரோ? அவங்க மேரேஜுக்குலாம் போயிருக்கீங்களா? முஸ்லீம் வீட்டு முஸ்லீம் மேரேஜ்னா டக்குனு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிரியாணி ஞாபகம் வரும். முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் சாம்பார் சாதம் போட்டவங்க எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகும். தோனி இல்லாத ஐபிஎல் முஸ்லீம் வீட்டில் சாம்பார் சாதம் போட்ட மாதிரி நடக்காம அடுத்த சீசன் நல்லா இருக்கும். இருக்கணும். ஆமா கண்டிப்பா, தோனி இல்லாத சிஎஸ்கே வந்து ஹார்ட் இல்லாத உடம்பு மாதிரி அப்படி. தோனி ஹேட்ரேட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க பார்க்கும் என்ன தோணுது? லெட் தம் ஹேட் ப்ரோ, அவங்க பாட்டு பண்ணி போட்டோம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஹீரோ இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஃபேவர். இந்த சீசன் உங்களுக்கு பயங்கர ட்ரீட்டா இருக்கும். இருக்கணும், நம்ம வேண்டாம், நடந்தா நல்லா இருக்கும். நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன் அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டீசென்ட்டாக இருந்துச்சு, அதை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். தோனி மேலே ஆக்சுவலாக நல்ல கிரேஸ் ப்ரோ எனக்கு. ஆமாம், அது கண்டிப்பாக அது நடந்தால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் போய் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக டிக்கெட் எடுத்து எல்லாம் ஃபன்னாக போய் கடைசியாக அதான் அவங்களுக்கு விளையாடுறவரோ இல்லையோ, அவர் கடைசியில் கிரௌண்ட்ல இருந்து நிற்கிறாருல, அதுவே வந்து ஒரு பெரிய ஹாப்பி. பட் ஆனால் இப்போ அந்த தோனி ஹேட்ரட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர் வயசாகிடுச்சு. இவங்கெல்லாம் ஜோக்கு ப்ரோ. அவங்க லெஜெண்ட்ஸ் பற்றி என்ன ப்ரோ தெரியும்? எப்பவுமே எப்படியோ எல்லாருக்கும் வயசாகும் எப்படி இருந்தாலும், ஆனால் அவங்களோட கேப்டன்சி அவரோட ஸ்டெபிலைஸ் எல்லாம் யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் தான் சொல்கிறேன், இந்த வயசில் நம்ம வந்து தோனி தான் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு தோனி தான் தெரியும். இமே சச்சின் இருந்திருப்பார், அவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடிலாம் நிறைய லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம லெஜெண்ட் யாருன்னா தோனி தான். என்னோட லாஸ்ட் மேட்ச் சென்னை மண்ணில் அவங்களோட அன்போடு தான் நான் போவேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். பட் இந்த சீசன் அது நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை இன்னும் 10 வருஷம் இருக்குது? போகட்டும், நம்ம ஏன் அதுக்குள்ளே முடிக்கணும்? போகட்டும், அவர் போகிற எப்போ லாஸ்ட்டாக அவர் முடிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக சென்னைக்கு வருவார். அவர் எந்தச்சு இப்போதைக்கு சென்னை வரவானா, சென்னை வந்தால் இதான் என் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி டக்குன்னு முடிச்சாலும் முடிச்சிருவார். அவர் போட்டோம், பொறுமையாக போயிட்டு லேட் ஆகட்டும். லாஸ்ட் சீசன் நான் சென்னையில் தான் விளையாடுன்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. இந்த சீசன் விளையாட நல்லா இருக்குமா சேப்பாக்கத்தில்? ஆ, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் வெயிட்டிங்கில் இருக்கோம் போய் பார்க்கறதுக்கு. தோனி இல்லாத ஐபிஎல் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். அதான் மற்ற பிளேயர்ஸில் ரோஹித் சர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இன்றைக்குமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே தோனி ஹேட்ரேட்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது சொல்கிறாங்க சொல்லுவாங்க, அது அவங்க பார்த்தா தான் வந்து தெரியும். உங்களுக்கு அப்போ தோனி இந்த சீசன் இருக்கிறனால ஸ்பெஷல் தான்? ஆமாம், ஸ்பெஷல் தான், ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாக தான். இன்னும் அவர் இன்னும் நிறைய நிறைய வருஷம் கேப்டன்ஷிப் பண்ணணும், இன்னும் டீம் லீட் பண்ணணும். அவர் இல்லை அடுத்த கேப்டன் யார்? சிஎஸ்கே. அவர் தான் நல்ல கேப்டன். அது லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு நான் சேப்பாக்கத்தில் தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார், அது எவ்வளோ ஹாப்பி? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சிக்ஸ் அடிச்சு முடிச்சு கொடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலை எங்களுக்கு வந்து தலை தோனியாக தான் இருக்கணும். எங்களுக்கு எப்பவுமே தலை தோனி லைஃப் லாங் இருந்தாருன்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவர் இல்லாமல் இப்போ எங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க கூட எங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு, என்னடா அவர் விக்கெட் கீப்பர் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் அப்படின்னு இருந்துச்சு. அதனால அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். எப்பவுமே லவ் யூ தலை.